Hi friends, this is Kema. Welcome back to our channel YouTube's Paramedical Diploma and Certificate ஓட அப்டேட்டுக்காக நம்ம ரொம்ப நாட்களா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நாட்கள் அப்படிங்கறதோட ரொம்ப மாசங்களாகவே நம்ம வந்து என்ன வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். பட் ஸ்டில் நம்மளுக்கு இதை பத்தினா அப்டேட் எதுவுமே வரல. ஆனா நம்மளுக்கு பாஸ்ட் 2 வீக்ஸ்க்கு முன்னாடி அபிஷியல் வெப்சைட்ல நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட் கோர்ஸ் உடைய ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங்க்கு வந்து கால் ஃபார் பண்ணியிருந்தாங்க. அந்த கால் ஃபார் வந்து எப்போ அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு 23ஆம் தேதி இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து அபிஷியல் வெப்சைட்ல வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவ் சைனா நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே இந்த கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு கால் ஃபார் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து கவுன்சிலிங்க்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ நம்மளுக்கு இன்னமும் இந்த டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட்டுக்கு ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்ட்லாம் ரிலீஸ் பண்ணல. பட் அந்த நிமிஷத்துல நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த ரேங்க் லிஸ்ட்டுக்காக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல நியூஸ் வந்து, இந்த ஸ்பெஷல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து ஏஆர் நம்பரும் நம்மளுக்கு அவங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணி அதோட என்ன பண்ணாங்க, கவுன்சிலிங்க்கும் கால் ஃபார் பண்ணாங்க. 24ஆம் தேதி 9 மணிக்கு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கீழ்பாக் சென்னை 10 வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுல வந்து மெயினா யாருக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் அதாவது பிசிக்கலி சேஞ்ச் கேண்டிடேட்ஸ்க்கு கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ எப்பவுமே இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு இன் பர்சன் நேரடியாக தான் நம்ம போய் கவுன்சிலிங்க்கு கலந்துக்கிடணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து ஆன்லைன்ல தான் நம்மளுக்கு கவுன்சிலிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த அப்டேட் வந்து நம்மளுக்கு மார்ச் 24 வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதை பேஸ் பண்ணி நம்ம ஓரளவுக்கு கெஸ் பண்ணோம், மார்ச் எண்ட் அல்லது April 1st வந்து நம்மளுக்கு இந்த ஏஆர் நம்பர் ரேங்க் லிஸ்ட், அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் டேட் வந்து நம்மளுக்கு டிப்ளமோ அண்ட் சர்டிபிகேட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ணோம். ஆஸ் பர் அந்த கெஸ் பேஸ் பண்ணி நம்மளுக்கு இப்போ இந்த மார்ச்சோடைய எண்டு, லாஸ்ட் எண்டு மார்ச் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னைக்கு வந்து April 1st. ஸோ இந்த April 1st வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ரேங்க் லிஸ்ட், ஏஆர் நம்பர், கவுன்சிலிங் எப்போ கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணிடுவாங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. பட் கண்டிப்பாக இது நடக்கும், இதுக்கு மேலேயும் டிலே ஆகாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செலெக்ஷன் கமிட்டி அஃபிஷியல் வெப்சைட்ல நிறைய வந்து இந்த MBBS BDS உடைய கவர்மெண்ட் முடிஞ்சு, செல்ஃப் ஃபைனான்சிங் முடிஞ்சு, இப்போ மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு மாப் அப் ரவுண்ட் வரைக்கும் போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் நிறைய போயிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு இப்போ பேராமெடிக்கலோடைய டிகிரி கோர்சஸ்க்கு கவர்மெண்ட் காலேஜில் சீட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3rd round கண்டக்ட் பண்ணாங்க. அண்ட் டிப்ளமோ நர்சிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா, டிப்ளமோ நர்சிங்க்குமே நம்மளுக்கு சயின்ஸ் குரூப் எடுத்தவங்களுக்கு வந்து சீட் வேகன்சி இருந்ததுனால அவங்களுக்குமே ஒரு கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ இந்த பேசிஸ்ல இன்னமும் நம்மளுக்கு டிலே ஆக வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு பாசிட்டிவோடையே வெயிட் பண்ணலாம். கண்டிப்பாக இந்த April 1st வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஒன்ஸ் அஃபிஷியல் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணவனே நான் அப்டேட் பண்றேன். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இந்த டிப்ளமோ பத்தி ஏதாவது அப்டேட் கொடுங்க மேம், ஏதாவது சொல்லுங்க மேம் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து கண்டிப்பாக எனக்கு புரியுது. ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா இதுதான் ஃபேக்ட்ரி, இதுதான் ரியாலிட்டின்னு சொல்றது ரொம்ப ஈஸி, இது ஒரு கடினம்தான். பட் ஒரே ஒரு விஷயம் வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிக்கோங்க, இந்த டிப்ளமோ அண்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸஸ் வந்து ப்ரைவேட் காலேஜஸில் வேணால் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. பட் கவர்மெண்ட் காலேஜில் நம்ம இந்த கவுன்சிலிங் மூலமாக தான் நம்மளுக்கு நடக்க போகுது. அப்படி இருக்கும்போது யாருக்குமே இன்னமும் கிளாஸ் எல்லாம் இதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணலை. ஸோ அந்த ஒரு ஹாப்பி வந்து, அந்த ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாதீங்க, கொஞ்சம் கூல் அண்ட் ரிலாக்ஸ் பண்ணுங்க. நல்ல ஒரு டீப் ப்ரீத் எடுத்துட்டு உங்கள் மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த கண்டென்ட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.